வணக்கம், வெல்கம் டு திருநெல்வேலி சைவ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருநெல்வேலி ஸ்பெஷல் கீரைச்சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரைக்கீரை வந்து ஒரு கட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மிளகா வத்தல் வந்து ஒரு 5-6 மிளகா வத்தல், அப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, அப்புறம் நல்லெண்ணெய், அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் போட்டுக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மிளகாய் வத்தலை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். மிளகா வத்தல் வந்து அந்த சிகப்பு கலர் மாதிரி கொஞ்சம் வந்து ப்ரௌன் ஆகும், அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் இந்த மிளகா வத்தலை போட்டுக்கலாம், வறுத்த மிளகா வத்தலை போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றி இந்த சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இந்தளவுக்கு மறுநாள் போதும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிளகா வத்தல் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கையால் நல்லா நொறுக்கி பிசைஞ்சிக்கலாம். மிளகா வத்தல் வந்து நல்லா இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா நொறுங்கி நல்லா நொறுங்கணும். இப்போ இந்த மாதிரி ஆகணும். இப்போ இதில் புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நொறுக்குன மிளகா வத்தலில் ஒரு 300-350 ml போல் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் வதக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த புளித்தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்ததுக்கப்புறமா அந்த கீரையை சேர்க்கணும். இப்போ இதுக்குள்ளே இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக பொறிக்கடலை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொறிக்கடலை வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். 2 பல் பூண்டு, 1 மிளகாய் வத்தல், அப்புறம் வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண தேங்காய் 4-5 பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம துவையல் மாதிரி அரைக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக.
உப்பு போடுறேன். இப்போ இதில் அந்த பொரிக்கடலையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பவுடராக வந்து திரித்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதில் வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஒரு 2 டீஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சாச்சு. இப்போ இந்த துவையலை வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த கையில் வந்து இப்படி உருட்டுறதுக்கு வரணும். சாதாரண சட்னி மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. இந்த கீரைச்சாருக்கு வந்து அந்த பொரிக்கடலை துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொரிக்கடலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அடுப்பில் வச்ச புளித்தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம வந்து அரைக்கீரை அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், கீரை நல்லா வெந்துடும். கலர் வந்து கீரையோட கலர் வந்து ஃபேட் ஆகிடக்கூடாது, ஃபேட் ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கரண்டி இலை நல்லா பிரட்டி விடலாம். சில பேர் இதில் வந்து தேங்காய் வெங்காயம் சீரகம்லாம் அரைச்சி போடுவாங்க. என்னோடய அம்மா ஆச்சி அதெல்லாம் வந்து போட மாட்டாங்க. இப்போ கீரை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கீரை வந்து 3/4 பதான் நல்லா வெந்துருச்சு. கலர் வந்து இதுக்கு மேலே வந்து கொதிச்சிச்சு அப்படின்னா கலர் வந்து கீரையோட கலர் வந்து அப்படியே ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆயிரும். இப்போ கீரை சாறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த கீரைச்சாறு வந்து திருநெல்வேலி ஸ்பெஷலுங்க. இது வந்து நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம் அதாவது மோர் சாதத்துக்கும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ்ஷாக நீங்கள் வந்து இந்த பொரிக்கடலை துவையலையும் அப்பளம் வந்து சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.